RRR படத்தை தொடர்ந்து ராம் சரண் இப்போ இயக்குனர் சங்கரோட இயக்கத்தில் உருவாயிட்டிருக்க கேம் சேஞ்சர் படத்தில் நடிச்சிட்ருக்காரு. நீண்ட நாட்களாக படப்பிடிப்பிலேயே இருந்துட்டுருக்க இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக இறுதிக்கட்டத்தை எட்டியாச்சு. இந்த படத்தை தொடர்ந்து அடுத்ததாக ராம் சரண் நடிக்கிற அவரோட 16வது படம் தொடங்க இருக்கு. இதை இயக்குனர் புச்சி பாபு சனான்றவர் இயக்குறாரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்காக நடிகர் விஜய் சேதுபதியை அணுகுனப்ப அதில் நடிக்க விஜய் சேதுபதி மறுத்துட்டார்னு சொல்லப்படுது. இத்தனைக்கும் 2021 அறிமுக இயக்குனராக இயக்குன உப்பெண்ணா திரைப்படத்தில் கதாநாயகி கீர்த்தி செட்டியுடைய தந்தையா விஜய் சேதுபதியை நடிக்க வச்சவர் தான் இந்த புச்சி பாபு சனம். ஆனால் ராம் சரண் படத்துலையும் விஜய் சேதுபதிக்கு ராம் சரணுடைய தந்தை கதாபாத்திரத்தையே கொடுக்கிறதா இருந்தாராம். ஆனால் தொடர்ந்து இதே போல் கதாபாத்திரங்களில் நடித்தா என்னை மறுபடியும் இது போல் கதாபாத்திரங்களுக்கு தான் கூப்பிடுவாங்கன்றதால அதை மறுத்துட்ட விஜய் சேதுபதி, வித்தியாசமான கதாபாத்திரம்னா சொல்லுங்கள், நிச்சயமாக நான் நடிப்பேன்ட்டு அவர்கிட்ட சொல்லிட்டாராம். இதை தொடர்ந்து விஜய் சேதுபதிக்கு பதிலாக அந்த கதாபாத்திரத்தில் சிவராஜ்குமாரை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தையும் நடந்துக்கிட்டு இருப்பதா சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த படத்தில் ராம் சரணுடைய தந்தையா சிவராஜ்குமார் நடிப்பாரா இல்லையான்றதை.